மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் என்ன படித்தோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கும். தண்ணீரை பற்றி நம்ம துணைப்பாடம் படிச்சிட்ருந்தோம் இல்லைங்களா. அதில் நினைவூட்டல் பகுதி முதல்ல பார்த்துடலாம். அதாவது இயல் ரெண்டில் விரிவானம் தண்ணீர். தண்ணீருக்காக ஒரு குடம் தண்ணீருக்காக எவ்வளோ தூரம் வந்து அவங்க போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றத தான் நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அதாவது பார்த்திங்கன்னா இந்த துணைப்பாடத்தில் வந்து இந்திரா அப்படின்ற அந்த பொண்ணு தான் தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த ரயில் நிலையத்துக்கு எப்பயுமே அந்த ஊர் மக்கள் போகிறாங்க. அந்த ரயிலில் வந்து தண்ணி வரலை அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா 3 கிலோமீட்டர் தாண்டி பிலாப்பட்டிக்கு தண்ணிக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பைப்பில் வந்து தண்ணி உள்ளுக்கு ட்ரெயினில் எல்லாமே ஏறிட்டாங்க. பைப்பில் தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. இந்திரா வந்து என்ன பண்ணுறா, அந்த ரயில் வர்றதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 3 மணிக்கு வர ரயிலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 12 மணிக்கு போயிடுறாங்க இல்லையா. அப்போ வந்து கனவுலாம் காண்றான், யார்ட்டையும் பேசுகிறத விட்டுட்டு அவன் நினச்சி பார்க்குறான் நம்ம எப்படி அடுத்து நம்ம வாழ்க்கை அமையணும் அப்படின்லாம் நினச்சி பார்க்குறான். அப்போ தான் வந்து பிலாப்பட்டியிலேருந்து மாப்பிள்ள வந்தால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த ஊரில் வந்து யாராவது பெண்ணு கேட்டாங்க அப்படின்னா நம்ம திருமணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் கனவு கண்டுட்ருக்கான். அடுத்து வந்து பார்த்தோன்னா பெண்கள் என்றைக்குமே இப்போ தான் அந்த சண்டை போட்டுட்டு சச்சரவு எல்லாமே பேசிக்கிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு இது மாதிரியே தான் அந்த தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. அது அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்குமே பிடிக்கலாம், விரட்டியும் விட்டுருக்கிறாரு. ஒரு நாள் தண்ணி இல்லாமையே அவங்களுக்கு போயிருக்கு. இப்போ வந்து இந்த தண்ணி இது மாதிரி வந்து இந்த ரயிலில் வந்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து பாயிண்ட்ஸ்மேன் அப்படின்னு பக்கத்து ஊர் இருக்காரு தான். சரி, மக்கள் ரொம்ப தூரம் தண்ணிக்காக போகிறாங்களே, சரி இப்போ வந்தாங்கன்னா அந்த ரயிலில் அனுப்பிச்சி விட்டாங்கன்னா ஒரு ஒரு குடம் தண்ணி ஒரு வீட்டுக்குனா கூட குடிக்கிறதுக்கு மட்டும் அடுத்த நாள் ஒரு நாள் பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஏற்பாடு பண்ணேன். ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் சொல்லி தான் இப்படி தான் நீங்கள் தண்ணி பிடிச்சிட்டு போகணும், இந்த மாதிரி இந்த ரயில் நிறுத்தத்துக்கு வந்தோம்னா மற்ற பயணிகளுக்கெல்லாம் தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்லாம் சில கட்டுப்பாடுகள்லாம் விதித்து தான் அவங்க வந்து தண்ணி வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் அதையும் மீறி அங்கே வர பெண்கள் வந்து என்ன பண்ணாங்க, அப்பப்போ சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பைப் அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கா இந்திரா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயிலில் வந்து ஊதல் ஒலி கேட்குது. அப்போ என்ன அர்த்தம்னா ட்ரெயின் கிளம்ப போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆகும், உடனே கிளம்பாது, கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. சரி, கொஞ்சம் அரைக்குடம் தான் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்துடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொம்பில் இருக்கிறத பிடிச்சி ஊற்றிட்டுருக்கா. கடைசியில் ஓரளவுக்கு பிடிச்சி முடித்தோடனே வந்து படிக்கெட்டுக்கிட்ட ட்ரெயின் படிக்க வந்து வழியில் படிக்கெட்டில் வச்சுட்டு சரி குதிச்சுட்டு அப்படியே குடத்தை நம்ம தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க போகிறாங்க. உடனே வந்து ஒரு வடக்கத்திய பெண் வந்து என்ன பண்ணுறாங்க, அவள் கையை வந்து பிடிச்சி என்ன தற்கொலை பண்ணிக்க போறியா, எங்கே என்ன இப்படி குதிக்க போகிறா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி உள்ளுக்கு வச்சுக்கிட்டாங்க. அதனால் ட்ரெயினும் வேகமாக போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவளால் குதிக்கவும் முடியல இல்லையா. ட்ரெயின்லேயே வந்து இந்திரா போயிட்டுருக்கா. உடனே வந்து அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்தவங்கட்டில் அவங்க தம்பியை கேட்குறான், இந்த மாதிரி அவங்க அக்கா வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வீட்டில் போய் சொல்கிறான், அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாட்ட போய் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க அப்பா மார்க்கெட் போயிட்டு வரும்பொழுது அங்கே போயிட்டு சொல்கிறான், இல்லைடா யார்ட்டே பேசிகிட்டு இருப்பாங்க பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால் வந்து இல்லைப்பா, நான் அம்மாட்ட போய் நான் சொல்லிட்டேன், இங்கேயும் பார்த்துட்டேன், ஆனால் வந்து அக்கா வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவர் கொஞ்சம் வந்தாலும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு அவருக்கு, என்னவோ தெரியலையே அப்படின்ட்டு ஒரு வித பயத்தோடு தான் வீட்டுக்கு போகிறாரு. உடனே அந்த அம்மா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இது மாதிரி வரல, எங்கே போய் எப்படி நேராக அந்த ரயிலே போயிட்டா போல, எங்கே போனாலும் தெரியலையே, வேறு அந்த எந்த இடம் இறங்கணும் எதுவுமே தெரியாதே, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்களோ சீக்கிரம் போங்க, முதல்ல அடுத்த ஸ்டாப்லேயாவது நீங்கள் அந்த ட்ரெயினை மறித்து நீங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து வந்து இப்போ யார் யாரெல்லாம் அந்த இந்திராவை பார்க்குறதுக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு போகிறாங்க அப்படின்றத இந்த வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்கள்ல, அதாவது அவரோட அண்ணன் வீடு, தம்பி வீடு, மச்சனை வீடு இது மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, அவங்க வீடுகளில் இருந்தெல்லாம் ஆட்கள்லாம் நிறைய பேர் இதை கேட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி வாங்க நம்ம எப்படியாவது நம்ம என்ன அங்கேருந்து பஸ் பிடிச்சி தான் இவங்க போயாகணும் அப்படிங்கும்போது, வாங்க நம்ம பஸ் பிடிச்சி நம்ம ராமநாதபுரம் அந்த போகிற பஸ்ஸில் ஏறணுன்னா நம்ம அங்கே போயிட்டு நம்ம எப்படியாவது அந்த ரயிலை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 பஸ்ஸு பார்க்குறாங்க, பிடிக்க முடியல. 3வது பஸ்ஸில் வந்து ராமநாதபுரம் பஸ் வந்துச்சு, எல்லாருமே ஏறிட்டாங்க. அப்படியே எல்லாமே ஏறிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளுக்கு போயிட்டாங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டரை சொல்கிறாங்க, எப்படியாவது நீ அந்த முன்னாடி போயிட்டுருக்க அந்த பேசஞ்சர் ரயிலை நீ பிடிப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாம் பதட்டமாக சத்தம் போட்டு கத்துறாங்க. சரியா சீக்கிரமாக போகிறோம் சொல்லுவோம்ல, ஒரு வண்டியை நம்ம பிடிக்கணும்னா சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்டக்டர்கிட்ட எப்படியாவது சீக்கிரமாக போ சொல்லுப்பா போ சொல்லுப்பா ட்ரை பஸ்ஸு போ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க.
உடனே வந்து அந்த கண்டக்டர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அப்போ வந்து அப்படியே அப்படியே ஒரு மாதிரி ஒரு பதட்டமே இல்லாத மாதிரி அவர் இருக்கார். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நீங்கள் எங்கள் பொண்ணு வந்து ரயிலோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஈரக்கொலையை பிடிச்சிக்கிட்டு கத்துறோம், நீங்கள் என்ன அப்படி கொஞ்சம் அப்படி சினுங்காமல் கேட்டுக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க, போங்க போய் இப்போ போய் டிரைவர்கிட்ட போய் சொல்லுங்கள், வேகமாக ஓட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உறவினர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த கண்டக்டருக்கு ஒரு வழியில் என்ன பண்ணுறது இல்லை, நம்ம மக்கள் அடிச்சிருவாங்க இல்லையா. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட போய் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறார். அடுத்து பார்த்தோன்னா சொல்லி முடிச்சுட்டு என்ன டிக்கெட் அப்புறம் பிடிச்சிட்டு அவரோட வேலை என்ன, அப்புறம் இதையே பார்த்துட்ருக்க முடியாது இல்லையா. அவர் வரவங்களுக்குலாம் டிக்கெட் கிழிச்சு கொடுக்கணும், பைசா வாங்கணும் இல்லையா. அப்போ அவர் அவருடைய வேலையை வந்து டிக்கெட் கொடுத்து பைசா வாங்கிக்கிட்டு இருக்கார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து அந்த பஸ் ஒரு வழியாக அந்த இடத்துக்கு உறவினர்கள்லாம் டிரைவர்கிட்டையே போய் அவங்களும் சொல்கிறாங்க. உடனே டிரைவர் சரி என்ன பண்ணுறது, நல்லா விரட்டி போய் என்ன பண்ணுறாருன்னா அந்த ராமநாதபுரம் பஸ் ஸ்டாப்பில் வந்து என்ன பண்ணுறாரு, இறக்கி விட்டுறாரு. அங்கே போய் இறங்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈ எறும்பு கூட இல்லை, யாருமே இல்லை. எல்லாம் அங்கே ஒரு சில பேர் அங்கே இருக்காங்க இல்லையோ, மற்றபடியெல்லாம் யாரும் ஆளே இல்லை. சுற்றி சுற்றி பார்க்குறாங்க எங்கேயாவது இந்திரா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் இந்திராவை வந்து அங்கே காணோம். அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே வந்து பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து ஒருத்தர் வராரு, அவரை பார்த்துட்டு உடனே என்ன சொல்கிறாங்க, எங்கள் குடத்தோட ஒரு பொண்ணு இறங்குச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டையும் கேட்குறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்குள்ளே ஒரு உறவினர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஒரு வேளை பிள்ளைகிட்ட டிக்கெட்லாம் இல்லை இல்லை அப்படிங்கிறதுனால யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு எங்கேயாவது வெளியே போயிருக்குமா, டிக்கெட் நம்மகிட்ட நேராக போனால் கேட்பாங்க, நம்ம தான் டிக்கெட் காசும் இருக்காது இல்லை டிக்கெட்டும் எடுத்திருக்காது, அதனால் தெரிஞ்சு போய் ஒளிஞ்சிக்கிட்டு எங்கேயாவது போய் அந்த பக்கம் வெளியில் போய் இறங்கியிருக்குமோ என்னவோ தெரியலையா அப்படின்னு சொல்லி அவங்க போனவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க சரிங்களா. அவரை பேசிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது சுற்றி முற்றி பார்க்குறாங்க, சரி ரயில் நிலையத்துக்கு வெளியில் தான் எங்கேயாவது அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியில் போயிட்டு எல்லா இடங்கள்லையும் என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க, எங்கேயாவது நின்றுக்கிட்டு இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. தெரிந்த இடங்கள்லாம் தேடிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. சரி அங்கேயாவது போய் பார்ப்போம், அங்கே ஒரு வேளை பஸ் பிடிக்கிறதுக்காக நின்றுட்டுருக்குமோ என்னவோ அப்படின்ட்டு அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தோன்னா அவங்க தெரிஞ்ச கடையெல்லாம் கொஞ்சம் இருக்கும்ல, பால் கடை இந்த பழக்கடை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே போட்டு தேடி பார்க்குறாங்க. எல்லாம் இவர் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு கேட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கே சலிச்சு போச்சு, எங்கேயுமே கிடைக்கல. உடனே அவங்களுக்கு வந்து கவலை ஒரு பக்கம், என்னடா அந்த பொண்ணு எங்கே தான் போச்சுனே தெரியலையே வேற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலை வேறு. சரி அவங்களுக்கு எல்லாம் இப்போ தேடி தேடி என்ன இருக்கும், ரொம்ப அசதி ஆகிடுச்சா, சரி இப்போ இனிமேல் நம்ம இதுக்கும் நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் எல்லாம் அலைஞ்சு பார்த்துட்டாங்க, இதுக்கு மேலே ஒன்று ஒரு வேளை நம்ம வர நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு கூட போயிருக்கோம், சரி எதுக்கும் நம்ம ஊருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, இவங்க ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போய் திரும்பி போகிறாங்க எல்லாருமே. அங்கே போனால் அவங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கும்பலே காத்துட்ருக்கு. ஏன்னா இந்த குழந்தை இந்த பொண்ணு வந்து இல்லை எங் தண்ணி பிடிக்க போன பொண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லி எப்படியும் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. அப்போ தெரியும் பொழுது கிராமத்து மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, விசாரிக்கிறதுக்காகவே வீடு தேடி வருவாங்க, என்னாச்சு ஏது என்ன அப்படின்னு சொல்லி வருவாங்க இல்லையா. அப்போ வீட்டுக்கு முன்னாடி ஒரு கும்பலே வந்து காத்துட்ருக்காங்க மெட்ராஸ்க்கு. ஒரு அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை வந்து மெட்ராஸுக்கே போயிடுச்சோ என்னவோ தெரியலையே புள்ள அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை வேற எழுப்பி விடுறாரு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு எங்கேயும் இறங்க தெரியாது, அதனால் நேராக இங்கேலாம் எங்கேயும் இறக்கி விட மாட்டோம், நீ நேராக அங்கே தான் வரணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரெயினை நிப்பாட்டாமல் அங்கேயும் நேராக அங்கே போயிடுச்சோ என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் வேற என்ன பண்ணுறாரு, சந்தேகத்தை எழுப்பி விடுறாரு. உடனே இந்திரா அப்பாவுக்கு வந்து கோவம் வருது, என்ன எப்படி சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அப்படியே உன் கழுத்தை அப்படியே கடிச்சு மென்று போடும், பேசாமல் இரு முதல்ல, அப்படியெல்லாம் அதை எதையும் சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணா, ஆள் ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது நமக்கே வந்து டென்ஷனாக இருக்கும் இல்லையா. அதனால் அவருக்கு கோவம் வந்து, நீ இதுமாரி சொன்னாலும் சொல்லாத, அப்புறம் நான் எதாவது பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கோவப்பட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே அவங்க அம்மா வீட்டிலேருந்து கேட்டுட்ருக்காங்க இல்லையா. உடனே அவங்க அம்மா வந்து இதை இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே அடுத்த இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி நாம் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அடுத்த ஸ்டேஷனுக்கும் கொஞ்சம் போய் பார்த்துருந்துருக்கலாம், நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் தானே இறங்கணும், போய் ராமநாதபுரம் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு இதில் இல்லை, ஒருவேளை அடுத்த ஸ்டாப்பில் போய் பார்த்துருந்தா நமக்கு தெரியும், ஒருவேளை அந்த ஸ்டாப்பில் கூட இறக்கி விட்டுருந்துருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு புரளியை கிளப்பி விடுறாங்க.
அப்படின்னு சரி பார்த்துருந்தா கூட எங்கேயாவது புள்ள வந்து ஒரு வேளை இறங்கி தசை தெரியாமல், ஏன்னா வழி தெரியாது இல்லையா. ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தோன்னா நிறைய வெளியூருக்கெலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, ஊருக்குள்ளேயே தான் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஊர் பக்கத்தில் ஏதாவது ரெண்டு மூணு ஊர் வேணால் தெரியும். அப்புறம் கொஞ்சம் ரொம்ப தூரம் தாண்டிலாம் நம்ம வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு தெரியும் இந்தந்த இடத்துல இந்தந்த ஊர் இருக்குது, இங்கே இறங்கினா நம்ம இப்படி வரணும் அப்படின்ற வழி தெரியும். ஒரு சில பேர்த்துக்குலாம் அப்போ போக வெளியிலேயே போகாமல் இருந்தால் வழியே தெரியாது இல்லையா. அதனால தான் அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி நம்ம இன்னும் அடுத்த ஸ்டேஷனுக்கும் போயிருந்தால் கூட பிள்ளை எங்கேயாவது தசை தெரியாமல் எங்கேயாவது நின்றுக்கிட்டு, ஒரு வேளை என்னடா எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கோ என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அதில் ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்கிறார். ஏன்னா மக்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருனா, ஒரு வேளை மெட்ராஸ்க்கே போயிடுச்சா என்னவோ தெரிலங்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம அடுத்த ஸ்டேஷனுக்கும் போய் கொஞ்சம் பார்த்துருந்துருக்கலாம், மலைக்காமல் நம்ம எல்லாமே வந்து ரொம்ப அசதியாக போயிடுச்சு, ரொம்ப கவலையோடு அசதியாக போயிடுச்சுன்னு ஊருக்கு வந்துட்டோம் நம்ம, இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போய் பார்த்துருக்கலான்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்புறம் வந்து எங்கேயாவது இறங்கி திசை தெரியாமல் எங்கேயாவது நிற்கிதோ என்னவோ தெரியலையே அப்படின்னு வேற என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிறாங்க. அப்படியே ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று பேசுகிறாங்க. ஒன்று ஒன்று பேச பேச இந்திரா அம்மாவுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியல, என்னடா அது இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவுக்கு வந்து தலையவே அதெல்லாம் கேட்க, அவங்க வீட்டில் இருக்காங்களே அதெல்லாம் கேட்டு தலையவே அவங்களுக்கு சுத்த ஆரம்பிக்குது. என்னடா அது இந்த உடனே வந்து இந்த அம்மா வந்து எப்படியோ இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்குது அந்த அம்மாவுக்கு. மயக்கமும் வருது. உடனே அந்த அம்மா வந்து அழுக ஆரம்பிச்சிடுச்சு. என்னடா அது இப்போ என் பிள்ளை வந்து எங்கே இருக்கோ தெரில, எந்த தண்டவாளத்தில் விழுந்து கிடக்குதோ என்னவோ தெரியல, ஏதாவது ஆக்சிடெண்ட்டாக என்ன அப்படி இப்படின்னு ஒன்றுமே தெரியாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல அந்த அம்மாவுக்கு என்ன வந்துருச்சு, ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா என்னடா இப்படி நம்ம பிள்ளைய வந்து ஒரு தண்ணிக்காக நம்ம அனுப்பிச்சி விட்டோம், இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இவங்கெல்லாம் ஒன்று ஒன்று பேச பேச ரொம்ப அந்த அம்மாவுக்கு வந்து பயம் வந்துருச்சு. ஒருவேளை பிள்ளை எங்கேயாவது தெரியாமல் தவிர தண்ணி பிடிச்சி இறங்கும் போது கீழே கீழே விழுந்து எங்கேயாவது அடிபட்டு கிடக்குதோ என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதான் இப்போ ஒரு பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குடம் தண்ணி எடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இப்போ நம்ம ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போயிட்டு இருந்து நம்ம வந்திருந்தோம்னா நமக்கு இந்த பிரச்சனை இல்லை. தனித்தனியாக போய் அது தனியாக பிடிக்கும்போது நமக்கு அந்த ட்ரெயின் போகிறதும் நமக்கு தெரில. சரி எப்பயும் போல் ஒரு சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரயில் வந்து உடனே எடுக்க மாட்டாங்க, விசில் ஊதுனா கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே மெதுவாக, எப்பயுமே நம்மளே பார்த்தோன்னா முதல்ல எடுத்தோன்னே ட்ரெயின் வேகமாக போகாது, கொஞ்சம் மெதுவாக கொஞ்ச நேரம் போயிட்டு அப்புறம் தான் கொஞ்சம் வேகமாக போகும். அதனால் என்ன பண்ணிட்டா இந்திரா, நம்ம வந்து சரி எப்பயுமே எடுத்தோடனே போகாது, அப்படியே கொஞ்சம் மெதுவாக போயிட்டு அப்புறம் தானே வேகமாக அதுக்குள்ளே நம்ம இறங்கிடலாம் அப்படின்னு இருக்கு. இப்போ சேர்ந்துருந்தா ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் கூட நம்ம எப்படியும் ஏதாவது நம்ம சொல்லலாம், சத்தம் போடலாம், நிற்க சொல்லியிருந்திருக்கலாம், அதுவும் வழி இல்லை. தனியாக இப்படி போகவும் இது மாதிரி ஆகிடுச்சா. அதனால் இவங்கள்லாம் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்ல சொல்ல அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மயக்கம் வருது, ஒன்றும் பண்ண முடியல, நம்ம பிள்ளைக்கு என்னவோ ஏதோ தெரியலையே அப்படின்னு என்னென்னவோ அந்த அம்மாவுக்கு நினைக்க ஆரம்பிக்குது. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, வாயில் அந்த முந்தானை சாரி கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த முந்தானை அழுத்தி கொண்டு என்ன பண்ணுது, என் பிள்ளை எந்த ஊரில் தண்டவாளத்தில் விழுந்து கிடக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ஓன்னு என்ன பண்ணிடுச்சு, அழுக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்னா அவங்களும் ஒரு ஒரு பிள்ளைய வச்சுருக்காங்க இல்லையா. அப்படிங்கும்போது இது மாதிரி ஒரு சூழல் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த அம்மா என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உடனே வந்து இந்திரா உடனே அவங்களால அதுக்கு மேலே இருக்க முடியலங்க. சரி நம்ம எப்படியாவது வந்து இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, ஏன்னா இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியே போய் என்ன பண்ணிட்டாங்க, தேடி பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் யாருமே வந்து இப்படி இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படியுமே வந்து நம்ம அவங்க தண்ணி பிடிக்கக்கூடிய போகிற ரூட்டு வேறு இருக்கும், இருந்தாலும் அந்த ட்ரெயின் ரூட்லேயே போகாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பஸ் பிடிச்சி அடுத்த ஸ்டாப்புக்கு தான் நம்ம போனாங்க அவங்க இல்லையா. அதனால் நம்ம அந்த ட்ரெயின் ரூட்டில் நம்ம எங்கே ட்ரெயின் எங்கேருந்து ஆரம்பித்து எந்த ரூட்டில் போகுதோ அதுலேயே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுது, உடனே எப்படியாவது நம்ம இப்போ நம்ம போகணும், போயாவது அதுலேயாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுது, ஆவேசமும் நம்ம பிள்ளைய எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும்னு ரயில் நிலையத்துக்கு ஓடுது. உடனே வந்து இவங்களாம் ஓடணுன்னே என்ன பண்ணுறாங்க, அப்புறம் மக்கள் சும்மா இருப்பாங்களா பார்த்துட்டு இவங்கள என்ன பண்ணுறாங்க, அதாவது அவங்க அப்பாவும் பின்னாடியே ஓடுறாரு, அடுத்து இந்த ஊர் மக்களும் என்ன பண்ணுறாங்க பின்னாடியே எல்லாருமே அந்த ரயில் நிலையத்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஓடி ஓடுறாங்க. இந்த அம்மா வந்து சொன்னாலே இவங்க வந்து கேட்கல, இல்லை முடியாது, அவங்க அப்பாவும் இழுத்து இழுத்து பார்க்குறாரு, வா இரு போகலாம் இரு அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறார். உடனே என்ன பண்ணுது இந்த அம்மா, அதையும் மீறி என்ன பண்ணுது, ஓட ஆரம்பிக்குது. ஓடனோடனே இந்திராவினுடைய அப்பாவும் என்ன பண்ணுறாரு, பின்னாடியே ஓடுறாரு, இவங்களும் ஓடுறாங்க, அவங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க.
உடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே ஊர் மக்களும் என்ன பண்ணுறாங்க, சரி இப்படின்னு நான் அந்த நேரம் வேறு பார்த்தோன்னா இவங்க தண்ணி பிடிக்க போனதே எத்தனை மணி, 3 மணிக்கு தான் அந்த ரயில் வருது. அப்போ நேராக என்ன இருட்ட ஆரம்பிச்சிடும் என்னமே இல்லையா, அப்புறம் இருட்டில் வந்து எப்படி நம்ம தேட முடியும் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, எப்படியும் நம்ம அந்த ட்ரெயின் ரூட்லேயாவது போகலான்ட்டு ஓட இவங்க வீட்டுக்காரரும் கூடவே பின்னாடி ஓடுறாரு. ஊர் மக்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்க பின்னாடியே கூடவே என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க. எப்படியும் நம்மளும் போய் தெரியும், இவங்க தனியாக 2 பேரும் போகிறாங்களா, நம்மளும் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர் மக்களும் என்ன பண்ணுறாங்க, பின்னாடியே ஓடுறாங்க. எல்லாமே அந்த ட்ரெயின் ரூட்லேயே வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க.